வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கூந்தல் வளர்ச்சிக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிறத பற்றியும், அந்த சத்துக்கள் கிடைக்க என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையிலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடி பராமரிக்கிறதுக்குன்னு சந்தையில் விற்கும் ஒரு சில எண்ணெய்கள், ஷாம்புகள் இதெல்லாம் இருக்குது. இது வெளிப்புறத்தில் பராமரிப்புக்கு உதவுமே தவிர உள்ளிருந்து ஊட்டளிக்காது. இதனால் முடி கொட்டுறது நிற்காது, முடி ஆரோக்கியமற்றதாக மாறும். இந்த குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில உணவுகள் சாப்பிடும் பொழுது அந்த குறைபாடு நீங்கி முடி வளர ஆரம்பிக்கும். நல்ல உறுதியான ஆரோக்கியமான முடி வேணும்னா அதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு வைட்டமின் ஏ, சி, இ, B5, B6, B12, அயன் சத்து, அப்புறம் ஸ்விங் சத்து, புரோட்டீன், கொழுப்பு அமிலங்கள், இந்த மாதிரியான சத்துக்கள் அவசியமாக தேவைப்படும். இந்த சத்துக்களை எடுத்துக்கும் பொழுது முடியை ஆரோக்கியமானதாக மாற்றிக்க முடியும். இந்த சத்துக்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வரும் பொழுது முடி வளர்ச்சிக்கு எந்த பாதகமும் ஏற்படாமல் இருக்க கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. முதலாவதாக முட்டை. முட்டை எடுத்துட்டோம்னா முட்டையில் புரோட்டீன், வைட்டமின் B12, அயன், ஜிங்க் சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகளவில் இருக்குது. இது முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவும். முட்டையோட வெள்ளைக்கருவில் அல்புமின் என்ற புரதம் இருக்குது. இது கூந்தல் வளர்ச்சியை தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் பயோட்டின் என்ற விட்டமினும் இதில் அதிகளவில் இருக்குது. அடுத்ததாக பீன்ஸு. பீன்ஸில் முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடிய இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கிட்னி பீன்ஸு, சோயா பீன்ஸு, கருப்பு பீன்ஸு, இதெல்லாம் முடி அடர்த்தியாக வளர உதவி செய்யும். அடுத்ததாக ஓட்ஸு. ஓட்ஸில் வைட்டமின் பியும் தாது உப்புகளும் நிறைய இருக்குது. மெலனின் என்ற நிறமி முடிக்கு நிறத்தை தரக்கூடியது. இது ஓட்ஸில் அதிகளவில் இருக்குது. ஓட்ஸில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. இது முடியை கருமையாகவும் வேகமாகவும் வளர உதவி செய்யும். அடுத்ததாக பாதாம், பீநட்ஸு, வால்நட்டு, முந்திரி இதெல்லாம் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கலாம் அல்லது தனியாகவே சாப்பிடலாம். இது முடிக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்கறதோட முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும், ஸ்கின்னுக்கு நல்ல நிறத்தையும் முடிக்கு நல்ல பளபளப்பையும் கொடுக்கும். அடுத்ததான் கேரட்டு. கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்கிறதால முடியோடு சேர்த்து கண்களுக்கும் நல்லது. தோல் மற்றும் முடியை பாதுகாக்கும் தன்மை இதில் இருக்குது. கேரட்டில் அதிகளவு பீட்டா கரோட்டின் சத்துக்கள் இருக்குது. இது ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. நல்ல முடி வளர்ச்சிக்கு என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியதாக இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். காலையில் எழுந்திரிச்சதோட பல் தேய்ச்சிட்டு ஒரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணீர் குடிங்க. இது உடல் ஆரோக்கியத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவும் நல்லது. டீ காஃபிக்கு பதிலாக சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம். காலை டிஃபன் சாப்பிடும் பொழுது இட்லி தோசை சாப்பிட்டாலும் இடையிடையே சிறுதானியங்களை செஞ்ச உணவை காலை உணவாக எடுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை சிறுதானியத்தில் செஞ்ச உணவை சாப்பிடலாம். சிறுதானியம்னு சொன்னால் கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, வரகு, தினை இது மாதிரியான சிறுதானியங்கள் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் இப்போ சொல்ல போகிற ஜூஸை நீங்கள் டெய்லி தயார் பண்ணி குடிச்சிட்டு வரும் பொழுது நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாதாம் பருப்பு 4 எடுத்துக்கோங்க. ஆளி விதை 1 டேபிள் ஸ்பூன், நெல்லிக்காய் 1, பேரிச்சம்பழம் 2, சின்ன கேரட் 1 இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் பாதாமையும் ஆளி விதையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழமும் நெல்லிக்காயும் எடுத்துகிட்டு ரெண்டுலேயும் உள்ள சீட்ஸை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதோட சேர்த்துட்டு தண்ணி அல்லது பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். வேணும்னா அதோட நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து குடிக்கலாம் அல்லது சும்மாவே குடிக்கலாம். இந்த ஜூஸை வடிகட்டாமல் குடிக்கணும். இந்த ஜூஸை டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது குடிச்சிட்டு வரும் பொழுது முடி வளர்ச்சி சூப்பராக இருக்கும், அதோட ஸ்கின்னும் பளபளப்பாக இருக்கும். இந்த ஜூஸில் நாம் சேர்த்துருக்க ஆளி விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஒரு முக்கியமான சத்து. ஆளி விதையை இந்த ஜூஸில் கலந்து தான் குடிக்கணும்னு கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஆளி விதையை சாப்பிட்லாம். அது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போதாவது சாப்பிட்டுட்டு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இதை ஃபாலோ பண்ணுன்னா கண்டிப்பாக முடி வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள் என்னங்கிறத பற்றியும், முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஜூஸ் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.